வணக்கம் நண்பர்களே. இப்போ இப்போது நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்தினுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய சிறிய தாயார் வேலுப்பிள்ளை தொண்டர் பொன்னம்பலம் நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்தின் பரம்பரை உரித்தாளர் மூவரிலே ஒருவர் வேலுப்பிள்ளை தொண்டர் பொன்னம்பலம். தொண்டரப்பாண்டா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இரண்டாவது மகளைத்தான் என்னுடைய தந்தையார் மறுதாரமாக மணந்தவர். அவருடைய முதல் தாரம் என்னுடைய தாயார் சக்கார் சின்னத்தம்பியினுடைய கடைசி மகள் பனையாஸ்பத்திரி பாக்கியம் என்கிற சிவபாக்கியம். எனவே இந்த அம்மன் திருவிழா நடைபெறுகிற காலத்தில் நாங்கள் எங்களுடைய சித்தியை அடிக்கடி நினைவுறுவது வழமை வழக்கம் என்றால் அவர் எங்களுக்கு தாயாக வந்து அன்னமிட்டவர். எனவே என் தந்தையார் மணந்தது வேலனை உதவி அரசாங்க அதிபர் பிரிவுக்கு இருக்கின்ற நயினாதீவிலையும் வேலனையிலையும். இதிலே ஒரு மாற்று கருத்து இல்லை. மேட்டுக்குடிக்கு அந்த காலத்தில் இருக்கின்ற சில வழக்க வழக்கங்களிலே இதுக்கும் ஒன்று சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி சில சம்பிரதாயங்களை தாண்டி சில வழக்கு ஒழுக்கு முறைகளை தாண்டி அந்த காலத்தில் மறுதாரம் இருந்தது வழமை. இருந்தாலும் இது ஏன் நான் சொல்கிறேன் என்று கேட்டால், நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்தினுடைய அந்த பரம்பரை உரித்து வந்து என்னுடைய சிறிய தாயாரின் தந்தையாருக்கு இருந்தது. அவருடைய மனைவி உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஐசேஜன் பரராஜசிங்கம் நயினாதீவு, ஏஎஸ்பி சுந்தரலிங்கம் நயினாதீவு, அவர்களுடைய மூத்த சகோதரி கண்மணி பொன்னம்பலம் தான் என்னுடைய தந்தையாரின் மாமியார். அதாவது வேலிப்பிள்ளை தொண்டர் பொன்னம்பலத்தினுடைய மனைவி கண்மணி பொன்னம்பலம் தான் அந்த ஐசேஜன் பரராஜசிங்கம் ஏஎஸ்பி சுந்தரலிங்கத்தினுடைய மூத்த சகோதரி. இதையே நான் சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வழக்கு ஒழுக்கு வளமைக்குள் இது பாரம்பரியம், எங்கள் முன்னோர்கள் கௌரவமாக வாழ்ந்திருக்கிறார்கள், அதே நேரத்திலே அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வழக்க வாழ்வியல் தர்மத்தை அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே அதற்காகத்தான் சொல்கிறேன். இதில் பெருமை எனக்கு இல்லை. சில மனிதர்களுடைய மாண்பு எங்களோடு பின்தொடர்கிறது, தொடர்ந்திருக்கிறது, அது எங்களோடு பந்துக்களாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் கூற விரும்புகிறேன். இப்போது நயினாதீவில் என்னுடைய கடைசி சகோதரர் திருமணம் செய்திருக்கிறார். அந்த சிறியதாயினுடைய பூர்வீகத்திலேயும் என்னுடைய கடைசி சகோதரர் அங்கே திருமணம் செய்திருக்கிறார். எனவே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் சித்தியை நினைவு கொள்கிறோம். கண்மணி பொன்னம்பலம், தொண்டர் பொன்னம்பலம் அவர்களுடைய இரண்டாவது மகளைத்தான் என்னுடைய தந்தையார் மறுதாரமாக செய்தவர். சிவஞானபதி சிவசம்பு, சிவபாக்கியம் சின்னத்தம்பி வேலனை. எனவே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அவரை நினைவு கூர்வது எங்களுக்கு மனதிலே ஒரு ஈரத்தை தோற்றுவித்தாலும் அன்னமிட்டவர் தந்தைக்கு தாரமாக வந்தாலும் எங்களுக்கு தாயாராக அன்னமிட்டவர் சிவஞானபதி பொன்னம்பலம். மிகப்பெரிய நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்தினுடைய பரம்பரை உரித்தாளர்கள் மூவர் பொது பரமலிங்கம் இருக்கிறார். இவர்களுடைய பரம்பரையிலே பிறகு வாரிசு இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் பரமேஸ்வரி ராசலிங்கம் நயினாதீவு மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றியவர். அவர் பின்னுக்கு வரும் புகைப்படத்திலே எங்களோடு இருக்கிறார், எங்கள் குடும்பத்தோடு அவரும் இருக்கிறார். எனது சகோதரருடைய கல்யாண படம் இதுக்கு பின்னாலே வரும், நீங்கள் பார்க்கலாம். நன்றி.